காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பக்கம், காதல் திருமணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இன்னொரு பக்கம். டேய் ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏண்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. காதல் காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோரை இழந்துடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். பெற்றோரை இழந்துட வேண்டிய என்ன என்ன இழவியாது. என் பையன் அப்படி பண்ணான்னு சொன்னா பொலான்னு அடிப்பேன், அவனுக்கு வீட்டை விட்டு திறத்துவேன். நீங்களா யாருடா? How do I tell you? நாட்டை விட்டே திறத்துவேன், நாட்டை விட்டே திறத்து. ஆமா, என் மோத்திர முடிக்காத சொல்லுவேன். என் பொண்ணோ என் பையனோ 100% காதல் செய்ய மாட்டாங்க சார். சரி, ஏன்னா நானும் என் மனைவியும் காதல் திருமணம் செஞ்சவங்க. நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? உங்க பொண்ணு பிள்ளைக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்படணும் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய மத்த பிள்ளைகளுக்கு. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல, சொசைட்டில எங்களை இனிமே மதிக்க மாட்டாங்க, எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அப்புறமா விட்டுட்டு போயிடுவான். நீ தான் நடுத்தவர்ல நிக்கணும். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடியற மூஞ்சியை கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். இதற்கு முந்தைய தலைமுறையை விட கலாச்சாரத்துல இந்த தலைமுறை சிறப்பா தான் இருக்கு. இன்னைக்கு உங்க உங்க காலத்துக்கு முந்தைய சர்வசாதாரமா ரெண்டு பொண்டாட்டி இன்னைக்கு ரெண்டு பொண்டாட்டி கட்டி இன்னைக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்ப இருக்க பசங்கள்லாம் மோசம், இப்ப இருக்க பசங்கள்லாம் என்ன சார் மோசம்? ஆனா அதுலயும் இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்லயும் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட நெகட்டிவிட்டி, ஹேட்ரட்னு எல்லா இடத்துலயும் டிஸ்கிரிமினேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி. நீங்க எல்லாம் 20 வயசுல கல்யாணம் பண்ணீங்க, ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைய வரப்புல கைய பிடிச்சி இழுத்தீங்க, உங்களுக்கு கால் கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அம்மா, உன் கால் ஏன் இப்படி ஆடுது? டான்ஸ் கிளாஸுக்கு போறேன் சார். இங்க இருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் அங்க போய் ஆட முடியும். சொந்த வீடு வாங்கின பிறகுதான் ஒருத்தைய கட்டு வேணும் தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி சுமக்கிறான் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போடு வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா. இந்த மன உணர்வு தான் நான் கேக்குறேன். குடும்பத்திற்குள் காதல் வந்தால் என்னென்ன நடக்கிறது? என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். சொல்லி கேக்கலனா பையனா இருந்தா அதோட தலைமுறை என் சொத்து சுகம், ஏன்னா எல்லாமே நான் உழைச்சி சம்பாரிச்சது, எதுவுமே நம்பாத. என்ன என்ன இழவியாது? பொண்ணா இருந்தா வெட்டி ஆத்துல விட தயங்க மாட்டேன். பையனா இருந்தா சொத்து கொடுக்க மாட்டேன்னு விட்டுருவீங்க. ஆமா சார். பொண்ணா இருந்தா வெட்டி போடு உள்ள போய் ஆத்துல. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உங்களுக்கு யார் சார் அந்த உரிமையை கொடுத்தது வெட்டுறதுக்கு? அந்த பொண்ண உட்கார்ந்துட்டு திமுறா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆள் ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் இப்படி அவர் வெட்டி போடணுங்கிறாரு. அவர் ரெண்டு போடலாமான்னு தோணுது. நானும் பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலான்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. வெட்டி போடணும் அப்படின்னு நீ எதுக்கு வளர்த்தீங்க எத்தனை வருஷம்? ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு தான். ஜெயிலு கூட போ தயாராக சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க பண்ணிக்கலாம் சூசைட், நீங்க அட்டெம் பண்ணலாம். அடங்கொப்பன் தாமரபரணி தலமுழுக, அடங்கொப்பன் தாமரபரணியில தலமுழுக. உங்கள்ட்ட நான் சொல்றேன், உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்க கூடிய ஜாதி வெறி இது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா? இது உங்க மனசை இன்னைக்கு நீங்களே கூறுபட்டு பாத்துட்டீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. காதல் எப்போ வரும்லாம் தெரியாது. நான் உனக்கு காதலுக்கு வக்காலத்து வாங்கி பேசல. உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்சம் இவ்வளவு காலமா பஸ்ல டிரைவர் வந்திருக்கீங்க, ஒரு பொண்ணு மேல கூட உங்களுக்கு ஒரு கிரஷ் வந்தது இல்ல? அழகா இருக்கா அந்த பொண்ணு? நல்லா இருக்கா? அந்த எவ்வளவு வெக்க வருது, என்ன சார் இது? அது ஜாதியை பார்த்துட்டா சார் வரும்? போகடா லவடிக்கப்பா. உங்களுக்கு வந்தது உங்கள் பையனுக்கு வராதா? உங்களுக்கு வந்தது உங்க பொண்ணுக்கு வராதா? ஓகே,
நான் பேசுகிற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் இந்நேரம் பேசுனது முழுக்க உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்த மெசேஜ் தானே, ஒழுங்கார இல்லாட்டி வெட்டிக்கு ஆற்றுல வீசிடுவேன். உண்மைதான், சாரி கேளு. கேட்டுக்க சாரி சார். உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க சார், என்கிட்ட கேட்குறீங்க சார். சாரி சொல்லக்கூடாது சார். புரட்சி தலைவன் வந்துட்டாயா, புரட்சி தலைவன் வந்துட்டாயா?